இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரான் பிரியாணி. இதுக்கு வந்து பிரானை நல்லா சுத்தம் பண்ணி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஹாஃப் அன் ஹவர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தலை, தக்காளி ஒரே ஒரு தக்காளி, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு கிழுது. அது போக நீங்கள் பிரியாணி ஐட்டம்ஸ் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க, பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை ஒரு 80% குக் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஆயில் விட்டுருக்கேன், நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பிரான் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டு வறுத்து எடுத்து வச்சுப்போம். பிரியாணிக்கு வந்து பிரான்ஸை டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சொத சொதன் ஆகும், அதனால நம்ம முன்னாண்ட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதை பாருங்கள், பிரான் போட்டேன், இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதில் மிளகாத்தூள், உப்பு இது ரெண்டும் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பண்ணி இப்போ நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுப்போம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலையே வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். இதில் பிரானோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். பேலீஃப் போட்டுக்கிறேன், பட்டை, கல்பாசி, லவங்கம், சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க, கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு டொமேட்டோ தான் எடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம தான் புளிப்புக்கு லெமன் போட போகிறோம், தயிர் எல்லாம் போடணும் இல்லையா, அதனால் ஒன்றே போடணும். இதுவும் நல்லா சொதும்ப வணங்கட்டும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி பாதி வணங்கியிருக்கு, இந்த டைமில் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டும். பாருங்கள், தயிர் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 கப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். தயிர் ஆட் பண்ணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு, ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 80% குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் இதில் போட்டுப்போம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் போட்டேன். இப்போ இதை நீங்கள் நல்லா உடையாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு லேயராகவும் வைக்கலாம், பட் இது பிரான் பிரியாணிங்கிறதுனால இதை நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அந்த வாசம் ஃபுல்லாக இறங்கிடும், அதனால் நம்ம அப்படியே போட்டுப்போம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. 1/2 லெமன் நான் விட்டுக்கிட்டேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். ரைஸ் நான் 1.5 டம்ளர் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 எனக்கு போதும். நீங்கள் ரைஸ் எடுத்துக்க தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது இன்னொரு 15-20% குக் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரான் அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா வருது. இப்போ அந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், புதினாவும் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் லிட்டு போட்டு கம்ப்ளீட்டாக நல்லா சிம்மரில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ரொம்ப சூப்பரா தம் ஆயிருக்கு. இங்க பாருங்க நல்லா ரைஸ் குக் ஆயிருக்கு. அவ்வளோதான் நம்மளோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அட்டகாசமான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், அப்படியே வாசம் எல்லா பக்கம் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.